ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய இரக்கம், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடர அப்படின்னால நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? சமாதானத்தோடு இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன சூழ்நிலை வந்தாலும் யூ ஹாவ் டு ஸ்டே காம், அமைதலோடு இருக்கணும். அமைதலாக இருந்து ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, அதான் ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை, எனக்கு தெரியும், கஷ்டம் தெரியும். ஆனாலும் அதை நாம் பயிற்சி பண்ண நம்மளால் முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டதை பயிற்சி பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட விரும்புகிறார், அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா? கடலும் காற்றும் இறைந்த போது கூட சீஷர்கள் ஆண்டவர் இருக்கிறார் கூட, ஆனாலும் என்ன, நம்ம பற்றி கவலைப்படாமல் ஒரு பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரே பதட்டம், ஒரே குழப்பம், அந்த இடத்துல ஒரே கன்ஃபியூஷன். இப்போ ஆண்டவர் அதட்டினார். அதே மாதிரி மார்த்தார் மழியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரம் 41-42 வசனம் கடைசி வசனம் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் ஆண்டவர் வந்திருக்கிறார். நண்பருடைய வீடு, லாசருடைய வீடு, ரெண்டு தங்கைகள் மார்த்தாள் மரியாள், ரெண்டு பேர். இதில் வந்து மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்ருக்காங்க. மார்த்தாள் செஞ்சதும் நல்ல காரியம்தான், சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவருக்கு சாப்பிடணுமே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரேன்னு ஒரு விருந்து சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிக்கிட்டே நான் நினச்சிக்குவேன், கற்பனை ஒன்றும் பெரிய மாளிகைகள் கிடையாது அந்த காலத்தில், இவங்க பெரிய வசதியானவங்கன்னு அங்கே எந்த குறிப்பும் இல்லை, ஒரு சாதாரண வீடுகளாக இருக்கும். சமையல் அறை பக்கத்தில் இருந்திருக்கும், அவங்களும் காதில் வாங்கிக்கிட்டே சமைச்சிருக்கலாம். இல்லாட்டினா நம்ம வந்து மரியாள்கிட்ட எத்தனை கோணம் இருக்குது பாருங்கள், நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், மரியாள்கிட்ட இருந்து, நம்ம சகோதரிக்கிட்ட இருந்து நாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய பாதத்திலேருந்து உன்னிப்பாக சகோதரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம காதில் சரியாக விடலைனாலும் நம்ம ஆண்டவருக்கு நாமளும் ஒரு சேவை தான் பண்ணுறோம், அவருக்காக உணவு சமைக்கிறோம். அப்புறமா அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கணும், ஓய்வாக இருக்கும்போது நினச்சிக்கலாம். திடீர்னு வரும் இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு மட்டும் சாத்தான் வகை தேடி அலைவான்றது உண்மை. திடீர்னு ஒரு கோபம் வருது, திடீர்னு ஒரு பார்வை பார்க்குறாங்க, அங்கே பார்த்தா ஹாயா தங்கச்சி சகோதரி, அதாவது சுகமாக இல்லை, அவங்க வந்து பயபக்தியாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காங்க. அந்த காட்சியை பார்த்தோன்னே ஒரு எரிச்சல் வருது, ஒரு கோபம் வருது. உடனே ஆண்டவர்கிட்ட அங்கேருந்து ஓடி வந்து, நான் இங்கே தனியாக கிடந்து கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு அதை பார்த்து கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. கவலை இல்லையா, இவ எனக்கு உதவி பண்ணாமல், என் சகோதரி எனக்கு உதவி பண்ணாமல் அவள் உட்காந்துட்ருக்காளே உங்கள் பாதத்துக்கிட்ட, அவளை அனுப்பிவிடும், எனக்கு உதவி செய்ய அவளையும் அனுப்புங்க. அதாவது ஒருத்தர் ஆண்டவரோட பாதத்தில் இருந்து அமைதியாக இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தால் சிலருக்கு பிடிக்காது, அதையும் தடுப்பாங்க அந்த அமைதியும் இல்லையா. குடும்பத்தில் ஒருத்தர் படாத பாடுபட்ட ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு நடுவிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு அந்த அமைதியை காக்க போராடினால் இன்னொருத்தர் பயங்கரமாக வெடிச்சிக்கிட்டு வருவாங்க. இதுதான் எப்பயும் நடக்கும். அதனால் இங்கே பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு, அவளை அனுப்பிச்சி விட்ருங்க, உங்களுக்கு கவலை இல்லையா நான் கஷ்டப்படுறத பார்த்து. அப்போ தான் ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்வார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, நிறைய விஷயத்தை குறித்து உனக்கு ஒரே நேரத்தில் பல கவலை, எப்படி சமையல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா, சமையலுக்கு இது தேவை, இதை சமைச்சு முடிக்க முடியுமா, நேரத்துக்கு என்னென்ன கவலையோ, அவர் எதை சொன்னார் தெரியாது, இந்த மாதிரி பல கவலை. அதோடு இப்போ பெருங்கவலை, சகோதரி ஜாலியாக உட்காந்துருக்குதே, இது பொறாமை கலந்த ஒரு சுய எண்ணம், அவளை வந்து கிளப்பி விட்டு இவர் அனுப்ப மாட்டேங்கிறாரே, போகுங்க, உன்னுடைய சகோதரி பார் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சமைச்சிட்ருக்கு, நீயும் போமான்னு அனுப்பாம. ஸோ இந்த மாதிரி நீ அநேக காரியங்களை குறித்து யார் யார் மனசில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கவலை இருக்குது, வேண்டிய கவலை, வேண்டாத கவலை, வீண் கவலைன்னு இருக்குது, நியாயமான கவலைன்னு சிலது இருக்குது, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்ன்னு சொல்கிறேன். கவலைப்பட்டாலே கலக்கம் வந்துடும், கலக்கம் வந்தால் எல்லாம் ஒன்றும் புரியாது, கலங்குகிறாள். ஆனால் மரியாளோ மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இருக்கட்டும், கொஞ்ச நேரம் சமையல் போனாலும் பரவாயில்ல, சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, எண்ணத்தை இழந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணும், அதுவும் நமக்கு வந்து ஜீவன் பலன். அவர் நல்லவர்னு ருசி பார்ப்பதும் தேவை. அவருடைய வசனத்தையும் வானத்து மன்னாவாக நம்ம உட்கொள்ளணும். நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா விடுன்னு விட்டுட்டார், ஒன்னும் எழுந்திரிச்சு போ அப்படின்லாம் சொல்லலை. அதனால் ஸ்டே காம், என்ன சூழல், இந்த மாதிரி நிறைய சூழல் விடிந்ததுலேருந்து இரவு வரை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரும். ஆனாலும் அதில் அளவுக்கு அதிகமாய் பதட்டப்படுவோம்,
மனுஷங்கன்னா பதட்டப்படுவோம், பதறுவோம், கதறுவோம், எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு அளவோடு இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நம்பி நாம் வந்து தீமை செய்ய நமக்கு இடமே இல்லை, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் அப்படின்னா வரும்னு அர்த்தம், எல்லாருக்கும் வரும். அதனால தான் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, கோபம் கொண்டாலும் அதனால் பாவம் செஞ்சிடக்கூடாது. ஏதோ கூச்சிக்கலாம், கொஞ்சம் திட்டலாம், எடுத்து சொல்லலாம், கொஞ்சம் கத்தலாம். அதுக்காக கத்தலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. கோபம் கொண்டாலும், கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது, சாத்தியம் இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆண்டவர் பாருங்கள் ஒரு தடவை நிரூபிக்கிறார் அதை அழகாக. வந்து இந்த வசனம் எங்கே இருக்குன்னு குறிச்சுக்கணும்னா குறிச்சுங்க, எபேசியர் 4:26. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்ற வசனம் இருக்குது. ஆண்டவருக்கும் கோபம் வருது, நிறைய இடத்துல கோபம் வருது. கோபம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். மார்க்கின் புத்தகம் 3:1-4 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஜெப ஆலயத்துக்கு வர்றார். அங்கே இவர் போதிப்பார். இவர் என்ன சொல்லுவார், என்ன செய்வாருன்னு குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்கிற எதையும் இவங்களால ஏற்றுக்க முடியுது. ஆனால் இவங்களும் அடிப்படையான வேத அறிவு உடையவர்கள். ஆனால் அந்த பாரம்பரியத்தின்படி மனசில் அன்பு இல்லாமல் குறை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சாலும் ஸோ அங்கே வர்றார். அங்கே வந்தோடனே இவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா அன்றைய நாள் ஒரு ஓய்வு நாளாக இருக்குது. இந்த ஓய்வு நாளில் இவர் என்ன செய்வார், இவர் ஏதாவது ஓய்வு நாள் சட்டத்திட்டத்தை மீறி செஞ்சுட்டா இவரை வந்து குறை கண்டுபிடிக்கலாம், குற்றம் சொல்லலான்னு நினச்சிக்கிட்டே அங்கே உட்காந்துருக்கிறார். அங்கே சூம்பின கையோட ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ அவன் கையே சூம்பி போனால் கை நீட்ட முடியாது கையை. அந்த ஆள் இருக்கிறார். ஆண்டவர் பார்க்குறார், சூம்பின கையுள்ள ஆளை பார்த்து நீ நடுவில் வந்து நில்லு, அவர் ஓரமாக நிற்கிறார். அந்த ஆள் நீ நடுவில் வந்து நில்லுன்னு சொல்கிறார். ஆண்டவர் இவங்க எண்ணங்களெல்லாம் அவருக்கு தெரியுது. அவனை போய் மெதுவாக ஒரு மூலையில் நிற்க வச்சு சுகப்படுத்தலை, நடுவில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஒருத்தனுக்கு வந்து ஜீவனை கொடுப்பதா ஜீவனை எடுப்பதா, எது நல்லது அப்படின்னு கேட்டுட்டு இவங்க எல்லாரும் இருதய கடினத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதய கடினத்தை ஆண்டவர் நினச்சி என்ன பண்ணாராம், விசனப்பட்டார், வேதனைப்பட்டார்னு இருக்குது, அடுத்து கோபப்பட்டார்னு இருக்குது. பாருங்கள் மார்க் 1:1-3 வசனம், அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் வந்து விசனப்பட்டு அதே நேரம் கோபப்பட்டு என்ன செஞ்சார், அவங்களெல்லாம் ஓங்கி ஒரு அறவிடலை. நிறைய இடத்துல திட்டினார், அது வேறு விஷயம். விரியன் பாம்பின் குட்டிகளை அது இதுன்னெலாம் கோபம் தான், திட்டுவார் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணார், விசனப்பட்டு கோபப்பட்டு அவனை கூப்பிட்டு உன் கையை நீட்டு, சூம்பின கையை நீட்டு அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், அவன் நீட்டினா அந்த கை சரியாயிடுச்சு. ஆனால் இது செஞ்ச நாள் இது ஓய்வு நாள். இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார், அதை அவரை கண்ணு பார்க்கல, அவங்க கண்ணெல்லாம் கண்ணுக்கெல்லாம் அது புரியலை. அதான் சொல்லணே, கண்ணு சரியாக இல்லாமல் மனசு சரியில்லாமல் இருந்தால் எந்த நல்லதும் புரியாது, யாருக்கிட்ட இருக்கிற நல்லதும் புரியாது, எந்த பொறுமையும் இருக்காது, எதுவும் இருக்காது. இன்றைக்கி ஒரு தலைப்பு நான் சொல்லணும்னா ஸ்டேக்காம், அமைதியாக இருங்க, என்ன வந்தாலும் அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்க முடியாது. ஒரு சூம்பின கையை உடையவனை சுகப்படுத்தின ஒரு அற்புதர் ஆயிற்றே, அது அவங்க கண்ணுக்கு தெரியல. ஓய்வு நாள், இன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி செய்யக்கூடாது. அன்னைக்கு போய் ஒருத்தனோட கையை இவர் சுகப்படுத்திட்டாருன்னு அவரை வந்து பிடிச்சு குற்றம் சாட்டி கொலை செய்ய வகை தேடினார்கள்னு இருக்கும். அதனால் மனசை வந்து அமைதியாக வச்சுங்க, கோபம் இல்லாமல். கோபம் வந்தாலும் நல்லது செஞ்சுருங்க, அவ்வளோதான். கோபம் தான், தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்க. ஆண்டவர் மாதிரி அந்த கோபம் காணா போயிடும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் வந்து வைராக்கியம் உள்ளவர், நம்முடைய கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். அந்த வைராக்கியம் நமக்கு அவர் மேலே இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சபை குறித்த ஒரு வைராக்கியம், நம்மை குறித்த ஒரு வைராக்கியம், நம்முடைய குணங்களை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். வேண்டாத வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. சங்கீதம் 69:9 பாருங்கள், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவளுடைய நிந்தனைகள் எனிலே விழுந்தது. அவர் சொல்கிறார், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய வீட்டை குறித்து பக்தி. நமக்கு எதுக்கோ கோபம் வருது, எதுக்கோ வைராக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பேசவே மாட்டேன், நான் செத்தாலும் பேச மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, செத்தாலும் பேச மாட்டேன், செத்தப்புறம் என்னத்தை பேசுறது, மற்றவங்க தான் பேசுவாங்க, நம்ம பேச முடியாது. அவங்க வீட்டை மிதிக்க மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன்.
தீமை செய்கிறவர்கிட்ட நம்ம விலகி இருக்கலாம். வேண்டாத வைராக்கியங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. அதனால் ஆண்டவரை குறித்து உண்மையான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்கிறார். என்ன அக்கினி மாதிரி சூழ்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்தில். அந்த மாதிரியான ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கலாம். வேண்டாத கோபம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இசையம் புத்தகம் 26:11 பாருங்கள். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஆண்டவர் அதுக்கு வேறு தான் சொல்கிறேன். நாம் கோவப்பட்டு நாம் வந்து மற்றவங்கள தண்டிக்கணும், நாம் வந்து மற்றவங்கள வந்து ஒரு வழி பண்ணணும் நம்ம இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி வந்து மனசில் ஒரு திட்டம் போட்டு நாம் செயல்படும் போது முதல் பாதிப்பு நமக்கு தான் இல்லையா, உங்களுக்கு தான். யாராக இருந்தாலும் சரி, சில பேர் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க, எப்படி இவங்க நமக்கு அதை செஞ்சிட்டாங்களே, தப்பு தான், அவங்க உங்களுக்கு அதை செஞ்சுருக்கக்கூடாது, அவங்கள பார்த்து அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஆனாலும் இதையே மனசில் கருவிக்கிட்டு எப்போ அதை அவங்களுக்கு திருப்பி செய்யலாம் அப்படின்னு நினைக்காமல் மாறாக அவங்கள மன்னித்து நீங்கள் நன்மை செய்து பாருங்கள். கர்த்தர் அவங்கள வைராக்கியத்தோடு சரியானபடி மாற்றி திருத்தி அடித்து அவர் கொண்டு வருவார். அதுதான் சத்தியம். நாம் என்ன செய்யணும்? இசையா 26:13 சொல்லுது, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். வேறு நாம் ஆண்டவரையே சார்ந்து கொண்டு எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இந்த மனுஷங்க கிடையாது, இவங்க எங்களை துக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்? உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாம் வந்து நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 26:12 வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. நீங்கள் தான் எங்களுக்காக எல்லாம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 12 கர்த்தரின் வைராக்கியம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஏன்னா அவர் நமக்காக உங்களுக்காக உங்கள் மேல் அவர் வைராக்கியமாக இருக்கிறார். இப்படி ஒரு தாயில் பிள்ளைக்கு அப்படின்னா என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன வேணால் எதிர்த்து நிற்பார்கள், எதை வேணாலும் கொடுப்பாங்க, எதை வேணாலும் இழப்பார்கள் ஒரு தாய். ஆனால் ஆண்டவர் தாயினும் மேலானவர்னு சொல்லப்பட்டிருக்கப்போ அவர் 12 கர்த்தரின் வைராக்கியம், 3 சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இசையா 59:17 வசனம் பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், அவங்களுடைய ஆண்டவர். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு சமாதானம் இழந்து போகாமல் நான் தான் நினச்சிப்பேன் நம்ம எவ்வளோ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தூசி இல்லையா, ஒன்றுமே இல்லாதவங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். போனால் போது இவங்கெல்லாம் எதையோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் மனசு ஆறும். இல்லைன்னா மனசுங்கிறது வந்து பொங்கிக்கிட்டே தான் இருக்கும். சாதாரணமாக மனசு வந்து அப்படி அடங்காது, அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் ஏற்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்காக பக்தி வைராக்கியத்தோடு, நமக்காக வைராக்கியத்தோடு நிற்கிறார். நம்ம கூட நம்மை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக, நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நமக்காக வழக்காட ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு தைரியம் வரும். இசையா 59:17 பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டிருக்கிறார். ஓ, அவருடைய உருவம் அவருக்கு கிடையாது, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இசையா தீர்க்கதரிசி அவருக்கு எப்படியெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் என்னவா, நீதியை மார்க்கவசமாக நீதியை போட்டிருக்கிறாரு. ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நமக்கு ஆர்மர் ஆஃப் காட் நமக்கு பின்னாடி சொல்லப்பட்டதில் இதெல்லாம் இருக்குது. ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து. அவருடைய உடுப்புன்னு ஒன்று அவருக்கு இருந்ததானால் அது என்னவா, நீதியை சரி கட்டுதல். எங்கெல்லாம் நீதி போய் அநீதி இருக்கோ அதையெல்லாம் அவர் சரி கட்டுவார். எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நீதி இல்லை, என்னை எல்லாரும் கொடுமைப்படுத்துகிறாங்க, எனக்கு அநீதி செய்கிறாங்கன்னு யார் துக்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்டுடுங்க. நீங்கள் சரி கட்ட முடியாது, சரி கட்டக்கூடாது. நீதி சரி கட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி கொண்டு உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டவர். அவர் என்னத்தை போர்த்திக்கிறார்? சால்வை. நாம் மானம் மறைக்க இல்லை மேலே இல்லை ஒரு பெருமைக்கு சால்வை. அந்த காலத்துலலாம் ஆண்கள் மேலாடை அணியாமல் சால்வையை பொருத்திட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வைராக்கியத்தை ஒரு சால்வையாக அவர் வந்து போர்த்திட்டிருக்கிறாராம். அதனால் நம்ம வந்து சண்டை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இதை நான் அதிகமாக கேட்குறேன்.
அதனால தான் நான் அதை அதிகமாக சொல்லிகிட்ருக்கேன். ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு சில சமயம் ஃபோன் கால்கள் நான் எடுப்பது கூட இல்லை, அவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த பக்கம் என்ன சொல்லுவாங்களோ அந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் அவ்வளோ போராட்டம். அதனால தான் நான் அதை சுற்றி சுற்றியே உங்களுக்கு வந்து போதிச்சுட்ருக்கேன். வேண்டாத பிரச்சனை, சிலது பெரிய பிரச்சனை, ஆனால் அந்த வேண்டாத பிரச்சனை, வேண்டாத சண்டை, வேண்டாத பகை, அதனால் சமாதானத்தை இழந்து ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா, அது சரியா கரெக்டாக புள்ளி விவரம் எனக்கு தெரியலை. கோர்ட்டில் இருக்கிற டிவோர்ஸ் கேஸ், விவாகரத்து வழக்குகளில் நிறைய வழக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்தது. அப்புறம் எப்படி வந்து நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இவ்வளவு சமாதானத்தை நம்ம இழக்க முடியும் குடும்பங்களுக்குள், எங்கேயோ தவறு இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மனசை சமாதானமாக வச்சுக்கோங்க. எதுவுமே நாம் சரி கட்டவன், ஆண்டவர் ஒருவர் உண்டு. உங்கள் நியாயத்தை, உங்கள் வழக்கை அவர் விசாரிப்பார். நீ பாருங்கள், ஒரே ஒரு வைராக்கியம் தான் நமக்கு இருக்கணும். நமக்கு என்னென்னைக்கும் ஒரு வைராக்கியம். கலாத்தியர் 5:19-21 வசனம், மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னலாம் இருக்குது, அது வந்து விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், என்னென்னவோ கெட்டது இருக்குது. இதெல்லாம் வந்து வில்லி, சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், ஒரு லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குது. பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், ஐயோ கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் நிறையா இருக்குது. இந்த கோபம் வரும்போது, சமாதானம் போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சமாதானத்தை தேட மாட்டோம், மாறாக இதில் தேடுறது. உலகத்தார் அதை செய்கிறாங்க, பரவாயில்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் தவறி போய் இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு அதில் விழும்போது எல்லாமே போயிடும். வில்லி சூனியம் செய்கிறார்கள் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதையெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு ஆண்டவருடைய வருகை சமீபம் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு ஆயத்தப்படும். எப்படி ஆயத்தப்படுவது? முதல்ல மனசு சரியாகாமல் எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது? அதனால் இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு ஆவியின் கனிகள், நமக்கு தெரியும் கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கல, ஆவியின் கனிகள், ஆவியானவர் உள்ளே இருந்தால் அந்த கனிகள், அந்த என்ன மாதிரியான மரம் அப்படின்னு கனியினால் அறியப்படும். ஆண்டவர் சொன்னார், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம், இதெல்லாம் தான் ஆவியின் கனிகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம மனசுக்குள்ளர இருக்கணும். வீண் புகழ்ச்சி, வீண் தற்பெருமை, இதையெல்லாம் கொள்ளாமல், பொறாமை கொள்ளாமல் நாம் இருந்தால் ஆண்டவர் நமக்காக வைராக்கியமாய் சண்டை போடுவார். ஆண்டவர் வைராக்கியமாய் இறங்கி வருவார். ஆண்டவர் வைராக்கியமாய் சுகப்படுத்துவார். அவரால் எல்லாம் முடியும். ஆனால் அவரை தடை பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம தான், நம்முடைய குணங்கள் தான் அப்படின்றது நமக்கு சரியாக தெரியணும். மார்க் 7 பாருங்கள், அப்படியே 1வது வசனத்துலேருந்து படித்தீங்கன்னா, திரும்ப திரும்ப என்ன வகையான மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரையே குறை கண்டுபிடிக்க காத்திருந்தவங்க தான் நம்ம பார்த்தோம் மார்க் 3வது அதிகாரத்தில் கூட. அதே மாதிரி மார்க் 7வது அதிகாரம், இது நிறைய ஆண்டவரை குறை கண்டுபிடிக்கிற கூட்டத்தை பற்றி நிறைய இருக்கும். ஆண்டவர் வருகிறார், சீஷர்கள்லாம் வராங்க, உத்து 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 பார்க்குறது. ஆண்டவர் செய்கிற பெரிய 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 அற்புதங்களை பார்க்காம சின்ன குறை, சில பேருக்கு அது ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டோன்னா அதை பிடிச்சிக்கிட்டு மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது. மார்க் 7வது அதிகாரத்தில் பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சீஷர்கள்லாம் அவசரமாக சாப்பிட்றாங்க, கையை கழுவலை, காலை கழுவலை, இவங்களுக்கு இது ஒரு வழக்கம், கை கால் கழுவுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி சுத்தமாக்குறது, இதெல்லாம் சில முறைமைகள் இருக்குது. உடனே வந்து என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. உட்கார்ற பலகையை கழுவுவாங்க, எல்லாத்தையும் கழுவுவாங்க, மனசை முதல்ல கழுவணும், சுத்தம் பண்ணணும், அது இல்லை, சொம்பு, கிண்ணம், இதையெல்லாம் வந்து செப்புக்கூடம், இதையெல்லாம் மனைகளையெல்லாம் கழுவி ஆச்சாரங்களையெல்லாம் கடைபிடிக்கிறவங்க, ஆச்சாரம், வெளியரங்கமான ஆச்சாரங்கள், அதையெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் மனசுக்குள்ளர வந்து சுகம் கிடையாதப்ப ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, சீஷர்கள் பாருங்கள் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு குறை சொல்லும்போது ஆண்டவர் அழகாக சொல்கிறார். சீஷர்களை திட்டலை, அப்புறமா சொல்லியிருப்பார், ஆண்டவர் அறிவுரை சொல்லியிருப்பார் இப்படி இப்படி செய்யணும்னு. ஆனாலும் சொல்கிறார், உதடுகளால் மாத்திரம் நீங்கள் என்னை கனம் பண்ணுறீங்க, உங்கள் இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது, என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது உங்கள் இருதயம். அதனால் தேவன் கட்டளைகளை தள்ளி விட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. அதனால் சில பேர் பாருங்கள், பாரம்பரியம், எவ்வளவு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்தாலும் சரி
பாரம்பரியத்திலேயே இருப்பாங்க. பாரம்பரியம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு வந்த பின் உடைத்து போட்டார். நாம் பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களுக்குள் நாம் இல்லை, ஆண்டவருடைய அன்புக்குள்ளார இருக்கிறோம், அவ்வளோதான். அவருடைய கிருபைக்குள் நாம் இருக்கிறோம். அதனால் இந்த பாரம்பரியத்தை வச்சு குற்றப்படுத்துவது, எதையாவது சொல்லி குற்றப்படுத்துவதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் மேலே அன்பு, மனுஷர் மேல் பிரியம், அவ்வளோதான். மார்க் 7:15 சொல்கிறாங்க பாருங்க, மனுஷனுக்கு இது வந்து ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்வார், மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிற யாதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுபவர்களை அவனை தீட்டுப்படுத்தும். இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட இருக்குது, அது கூட பரவாயில்லைங்கிறார் ஆண்டவர். உள்ளே போனால் அது டைஜஸ்ட் ஆகி வெளியில் போடும். ஆனால் அந்த மனுஷன் மனசுக்குள்ளரை சேர்த்து வச்சு அவன் வாய் வழியாக வெளியில் வருது பாருங்கள், உள்ளத்திலிருந்து புறப்படுறத எங்கே புறப்படும், எது வழியாக, வாய் தான், அது அவனை தீட்டுப்படுத்தும். அதனால் கேட்கறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன் ஆணித்தரமாக சொல்கிறார். அதனால் என்ன பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். என்கிட்ட பேசும்போதே சில பேர் படபடப்பாக பேசுகிறது கிட்ட எனக்கு மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க மேலே கோபம் வரும், வராமல் இருக்காது, ஆனாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கணும். என்ன கோபத்தில் சிந்தின வார்த்தை நம்ம சொல்லுவோம்ல, வார்த்தையை சிந்திடலான்னா அள்ள முடியாதுன்னு, இந்த வாய் வார்த்தை தான் கை கலப்பு தான் வெட்டு குத்துன்னுலாம் போயிடுது. அதனால் ஆண்டவரை தான் சொல்கிறார், அமைதியாக இருக்கு, குற்றம் கண்டுபிடிக்காதுங்க, ஸ்டேக்காம் போனால் போதும், அறிவுரை சொல்லுவோம். மற்றபடி நம்ம வந்து அவங்கள வெளியில் குறை சொல்லிட்டு சுற்றுறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, அதிகமாக வார்த்தையை விட்டுடக்கூடாது. 1 யோவான் 2:3 அழகாக சொல்லுது பாருங்கள், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். எதினால் அறிவோம், ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு அன்றைக்கி விமன் மீட்டிங் நான் போயிருந்தேன்ல, போன வாரம் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன், அப்போ ஒரு டிஸ்கஷன் வந்தது, பெண்களை மாத்திரம் கூப்பிடுறோமே பெண்கள் கூட்டத்திற்கு, இந்த ஆண்களை, அதாவது யூத் மீட்டிங் நடக்குது, சில்ட்ரன் மீட்டிங், குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் பைபிள் ஸ்டடி, அது இதெல்லாம், ஆனால் இந்த ஆண்கள், அதாவது 30, 40, 50, 60 வயது ஆனால் ஆண்களுக்கு ஏன் தனியாக ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவதில்லை, பெண்கள் கூட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் கூட்டத்திற்கு ஆண்களை கூட வர சொல்லணும், அப்போ தான் அவங்க பெண்களை சரியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எப்படி வந்து, அப்போ அதில் நிறைய ஆண்கள் சொல்கிறாங்களாம், இதை வைத்தே ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாமல் அவங்க சபைக்கு வராத கணவர்னு வச்சுக்கோங்க, மனைவி சபைக்கு போகிறாங்கன்னா வீட்டில் அவங்களுக்கு சொல்கிறது, அதாவது அவளும் மனுஷி, சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது நீ எதுக்கு அங்கே போகிற, நீ இதை செய், ஏன் அங்கே போகிற, அங்கே போய் என்ன கற்றுக்கிட்ட, ஏன் இதை பண்ணுற, இப்படியெல்லாம் வந்து குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. நீ அங்கே போய் என்ன பெருசாக மாறிட்ட, அவளும் மனுஷி, அவளுக்கும் குறைகள் இருக்கும், அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பது தேவையில்லை. ஆனால் நாம் போகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது எதை வைத்து, நாமும் மாறுதல் வரணும். சில பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் மாறுதலும் வரதில்லை, அதை பார்த்து தான் அந்த கணவனோ மனைவியோ ஆண்டவர்கிட்ட வராதவங்க ஒரு மாதிரி ஆகிடுறாங்க, அதுவும் இருக்குது. அதனால தான் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம், நமக்கே தெரியும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டோமானால் அவர் நமக்கு தெரியும்னு தெரியும். 4:5 சொல்லுது பாருங்கள், அது அப்புறமா படித்து நிதானமாக பாருங்கள். தெரியும்னு சொல்லியும், அவருடைய ஆண்டவரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது. பொய்யன், ஆண்டவரை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையின்படி ஒருத்தர் நடக்கலைன்னா, அதனால் இங்கே பாருங்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்னா நம்முடைய நடக்கையில் அது வெளிப்படணும். அதனால தான் பார்த்திங்கன்னா 1 யோவான் 2:5 நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள், அந்த வசனங்களின் சாராம்சம் இதுதான், வசனத்தை கை கொள்ளுறோம்னா அவங்கிட்ட தேவ அன்பு அதிகமாக பூரணப்பட்டிருக்கும், இதனால் அவரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்னு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். அதனால் அமைதலோட பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலத்தில் அதை எதிர்கொள்வது எப்படி, மற்றவர்கள் இவன் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு அறிந்து கொள்வது எப்படின்னா, நமக்காக வைராக்கியம் கொண்டு நம்மை காக்க எப்பொழுதும் நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். அதை பார்த்து தான் மற்றவங்க நம்ம ஆண்டவரோட பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கே நாம் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரையும் நோக்கி பார்க்குறேன், ஆண்டவரே அப்பா, எந்த சூழலிலும் அப்பா
எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே, கோபதாபங்கள் மத்தியில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் குழப்பங்கள், சச்சரவுகள் ஆண்டவரே, பிரிவினைகள், இதற்கு மத்தியிலும் அப்பா சமாதானத்தை காத்துக்கொள்ள பொறுமையோடு இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆவியானவர் பொறுமையை தாங்கப்பா. அமைதலோடு இருந்து இந்த சிக்கலான காரியங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை கத்தத்தர வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதரு என்று உங்களை கட்டளையின்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைராக்கியம் கொண்டு எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கிற தேவன் என்ற ஒரு தைரியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோருக்கும் பரிபூர்ணமான நல்ல மன சுகம், உடல் சுகத்தை கொடுத்து, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலும் உடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பலத்தை கொடுத்து வழி நடத்த வேணுமாய். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானோடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் அன்புள்ள பிதாவே. அம்மேன், அம்மேன். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, உங்களுக்காக வைராக்கியம் கொள்கிற ஒரு அன்பான ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அதனால தைரியமா சமாதானத்தோடு இருங்கள்.